Hi friends, welcome to Deep's Kitchen and Garden. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தாமரை சீடை எப்படி முளைக்க வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் பார்த்தீங்கன்னா தாமரை சீட்ஸ். ஃபர்ஸ்ட் இதை நம்ம செக் பண்ணிக்கலாம். தண்ணிக்குள்ளே போடுங்க முதல்ல. தண்ணியிலிருந்து கீழே வந்துச்சுன்னா அந்த சீட் ஹெல்த்தியாக இருக்குது, அப்படி மேலேயே நின்றுச்சுன்னா அன்ஹெல்த்தியாக இருக்குது. வாங்க நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா சீடோட ஷார்ப்பான பகுதி, கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ளாட்டாக இருக்கிற பகுதியில் தான் தேய்க்கணும். ஏதாவது சொரசொரப்பான கல் இல்லை துவைக்கிற கல் இதில் தேய்ச்சிக்கலாம். நான் இன்றைக்கி துவைக்கிற கல்லில் தேய்ச்சிருக்கேன். இந்த அளவு தேய்ச்சா போதும். இப்போ நம்ம இதில் தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். நான் மற்ற சீட்ஸுமே அந்த மாதிரி செஞ்சு தண்ணிக்குள்ளே போட்டுடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் டே. இன்னும் ஒரு 3 days கழித்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சீட் க்ரோ ஆகிறதுக்கு 2 விஷயம் முக்கியம். ஒன்று சன்லைட்டில் வைக்கணும், 2வது டெய்லி தண்ணி மாற்றிட்டு இருக்கணும். இது வந்து 4th day. லைட்டாக முளைப்பு வந்திருக்கு பாருங்கள். பார்க்கவே அழகாகவும் க்யூட்டாகவும் இருக்குது. இது 5th day. ஓரளவு பெருசாக இருக்குது, பார்க்க காமெடியாக இருக்குது. இது 6th day. 5th day-ஓட கொஞ்சம் லென்த்தாக வளர்ந்துருக்கு. நம்ம தண்ணி எவ்வளோ வைக்கிறோமோ அந்தளவு இது வளர்ந்துக்கிட்டே போகும். நம்ம தண்ணி எந்த அளவுக்கு ஹைட்டாக வைக்கிறோமோ அந்தளவுக்கு செடியுமே ஹைட்டாக வளரும். இப்போ பாட்டில் கொஞ்சம் குட்டியாக இருக்குது, நம்ம பெரிய பாட்டிலில் மாற்றிடலாம். இது வந்து 7th day. இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சம் அழுக்காயிடுச்சு. நம்ம வேறு ஒரு உயரமான டப்பில் தான் வைக்க முடியும். நான் வந்து கொஞ்சம் உயரமாக அகலமாக எடுத்துருக்கேன். இதில் அரைவாசி தண்ணி ஏற்றிக்கிறேன். இப்போ நம்ம சீட்ஸை உள்ளே சேர்த்திடலாம். நாங்கள் 5 சீட்ஸ் போட்டோம்ல, அதில் 3 சீட்ஸ் தான் வளர்ந்துருக்கு. இந்த 2மே வளரலை. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து இன்னொரு முளைப்பு வந்துட்டுருக்கு. வாவ், இப்போ நம்மளோட தாமரை சீட் ரொம்பவே ஸ்பீடாக க்ரோ ஆகுது. இன்னும் கொஞ்ச நாளில் லீஃப் வந்துடும். இன்னும் கொஞ்ச நாளில் வேரும் வந்துடும். வேர் வந்ததுக்கப்புறம் உடனே நம்ம மண்ணில் வச்சிடலாம். ஏன்னா லேட் பண்ணால் மண்ணில் வைக்கும் போது செடி அழுகி போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2-3 days மண்ணில் வச்சிடலாம். இது 18th. லீஃபும் நல்லா வந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த லீஃபு எவ்வளோ முக்கி வந்தாலும் அது ட்ரையாக தான் இருக்கும். ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு லீஃப். கீழே பார்த்தீங்கன்னா சீடில் வேர் வந்துருச்சு. இந்த அளவுக்கு வேர் வந்தாலே போதும், நம்ம மண்ணில் வச்சிடலாம். எல்லாத்துலேயுமே வேர் வந்துருச்சு ஓரளவுக்கு. அதோட 3rd க்ரோவும் ஆரம்பிச்சிருச்சு. இதில் எரு, செம்மண், ஆற்று மணலும் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம கலக்கி வச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எருவும் செம்மலையும் நல்லா தண்ணி போட்டு கலக்கிடலாம். அப்புறம் இந்த சீடை உள்ளே வச்சிடலாம். முதல்ல கைக்குள்ளே ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டதுக்கப்புறம் சீடை அந்த ஓட்டைக்குள்ளே வச்சு நல்லா அதை உள்ளே வச்சுருங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தான் நம்ம ஆற்று மணலை மேலசன் பண்ணணும். ஏன்னா அப்போ தான் இந்த மண் மேலே எஞ்சி வராது. இப்போ நம்ம போட்டு நல்லா ஸ்டிஃபாக மேலே வச்சிடலாம். பார்த்திங்கன்னா மண் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டிஃபாக பண்ணிவிட்டு மேலே லைட்டாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு டப்பில் தண்ணி ஃபில் பண்ணி இது முழுங்குற அளவு ஃபில் இருந்தால் போதும். அப்புறம் நம்ம பேலன்ஸ் ஊற்றிக்கலாம். இதை ஸ்லோவாக வைங்க. ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் வந்து மேலே வரும், மண் கலங்கும். 2-3 minutes அது கீழே இறங்கிக்கும். இப்போ பேலன்ஸ் தண்ணியை விட்டுக்கலாம். இதை நீங்கள் சிங்கிள் டப்பாக இருந்தாலும் வைக்கலாம். ஆனால் இது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டப்புக்குள்ளே மண் சட்டி வைக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். பிளாஸ்டிக் வைக்கிறதோட இது பெட்டர்.
இப்போ அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். வெச்சு 2 seconds தான் ஆயிருக்கு. நாங்கள் இன்னொரு பாட்டும் வச்சுருக்கோம். இப்போ இதுக்குள்ளே நாங்கள் ஃபிஷ்ஷஸ் விட்டுருக்கோம். ரொம்பவே ஸ்பீடாகவும் ஜாலியாகவும் ஸ்விம் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. நாங்கள் இது இன்னும் எப்படி வளருதுங்கிறத அடுத்த வீடியோவில் போடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.